வணக்கம். இப்போ நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகணத்துப்பாளையம். இங்கே தான் நம்ம 8 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இயற்கை விவசாய பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். செல் நம்பர் 97 87 155 461. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயியும் இயற்கை விவசாயம் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் இயற்கை இடுபொருளை வந்து வெளியில் காசு கொடுத்து தான் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நீங்க வெளியில கெமிக்கல் வாங்கி என்ன பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு செலவு ஈஸியா சமமாயிரும். அதே சமயத்துல உங்களுக்கு மண் நல்லா இருக்கும். நீங்க இயற்கை விவசாயம் இயற்கை இடுபொருள் வந்து இன்னைக்கு வெளியில வாங்கி போட்டாலும் மண் நல்லா இருக்கும். இருந்தாலும் நம்மளால வந்து அந்த ஈல்டு எடுக்க முடியாது. அப்பவும் நம்ம என்னதான் மண்ணுக்கு கொடுத்தாலும் நம்ம இயற்கை இடுபொருள் வெளியில வாங்கியில அது வந்து மக்க வச்சுதான் இருக்கும். நம்ம செடிக்கு கொடுக்கும்போது செடி எடுத்துக்கிற லெவல்ல கொடுப்போம். அப்போ நம்ம காட்டுல இருக்கிற மண்புழு நுண்ணுயிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம உணவு கொடுக்கறது இல்லை. அது அது வந்து அதனால தான் நம்ம இயற்கை விவசாயம் அதாவது சுயசார்பு இயற்கை விவசாயம் செலவே இல்லாமல் என்பிகே அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அது கூட ப்ளஸ் இதை கொடுக்கும்போது இதுலேயே நுண்ணூட்டமும் அதில் இருக்குது. அந்த நுண்ணூட்டத்தை வந்து நுண்ணுயிரிகள் தான் பிரித்து கொடுக்கும். அப்படிங்கிற நம்ம நுண்ணுயிரி மூலிமா மக்க வச்சு கொடுக்கும்போது நமக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். அதே சமயத்தில் மண்ணுக்கு உணவு கிடைக்கும். நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு. நம்மளுடைய சொல்லுவார் நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு, மண் செடிக்கு கொடுத்துடும், செடி நமக்கு கொடுத்துடும். இப்போ அந்த கான்செப்டில் தான் வந்து நம்ம சாண பாசி கரைசல் அப்படின்ட்டு ஒரு நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த நாட்டு மாட்டு சாணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் எடுத்து நம்ம அதில் உள்ள பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சே நம்ம காலத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிற நம்ம ஒவ்வொரு தடவை நாட்டு மாட்டு சாணத்தை தேடி போக தேவையில்லை. இன்னைக்கு பஞ்சகாவியா ஜீவாமிரதம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செலவுகள் அதிகம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் அடைக்குது. அதற்காகத்தான் இப்போ நம்ம இது வந்து ட்ரிப்பிளே அடைக்காது, செய்யறது ஈஸி, மண் பொதுவெதுப்பு தன்மை அதிகமாக இருக்கு. உங்களுக்கு இதை காட்டுப்பா, இதான் வந்து நம்ம சாணப்பாசி கரைசல் அப்படி இருந்துட்டு காட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு, அனைத்து விதமான புண்ணாக்கு, வேப்பங்கொட்டை, கொட்டைமுத்து, தேங்காய், எள்ளு, கடலை எல்லாமே. இப்போ எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட கொட்டை தேங்காய் புண்ணாக்கு இருந்ததுனால இப்போ தேங்காய் புண்ணாக்கு வச்சுருக்கோம். இது சர்க்கரை வேஸ்ட்டு சர்க்கரை, இதுக்கு நம்ம சர்க்கரை தேவையில்லை. இருந்தாலும் நம்மக்கிட்ட வேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 1.5 கிலோ 200 லிட்டருக்கு பேரலுக்கு போட போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ வந்து நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா கடலை கலப்பட புண்ணாக்கு. அது அப்படியே கொட்டுப்போம், கிட்ட வந்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அனைத்து விதமான புண்ணாக்கையும் கொடுக்கும்போது இப்போ கடலை புண்ணாக்குனா தலைச்சத்து அதிகமாக இருக்குது, மணிச்சத்து சாம்பல் சத்து நமக்கு கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம அனைத்து புண்ணாக்கையும் கொடுக்கும்போது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நமக்கு ஈவனாக கிடைச்சிது. இது பிடிப்பது இதில் கொட்டுறீங்க, அதில் நம்மளுக்கு ஈவனாக கிடைச்சிது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு புண்ணாக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். அப்படி உள்ள கொட்டுப்பா. இந்த மாதிரி நம்ம புண்ணாக்கு போட்டு ஒரு வாரம் ஒரே வாரத்தில் நமக்கு என்பிகே தயாராகிடும். இப்போ இந்த 200 லிட்டர் பேரலுக்கு வந்து நம்ம 20 கிலோ கொடுக்குறோம். 20 கிலோ வந்து இந்த 50 சிண்டுக்கு குறைஞ்சபட்சம் என்னுடைய செடி வந்து இப்போ இதெல்லாம் செடியை காட்டுப்போம். இந்த அளவுக்கு செடி இருக்குது. அப்படி இந்த செடிகிட்ட போய் பூவை காட்டு, செடியை காட்டு, அப்படி ஒவ்வொரு செடியும் காட்டு பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய செடி நல்லா ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் இயற்கை விவசாயம் தான். நம்ம கொடுக்கக்கூடிய புண்ணாக்கு கரிசல் இதே அளவு தான். இப்போ நம்ம போடக்கூடியது இது புண்ணாக்கு கரிசல். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் ஈஸியாக பொட்டாஸ் தயாரிச்சிக்கலாம். குச்சிக்கிழங்காட்டுக்கு காய்கறிகளுக்கெல்லாம் நல்லா வெயிட் வரும். இதே மெத்தேடே தான், நமக்கு செலவு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா தாய் திரவம், அதாவது நம்ம சாணப்பாசி கரிசல் எடுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்க்கரை போடணுங்கிறது இல்லை, இருந்தாலும் நம்ம சர்க்கரை நம்மக்கிட்ட இருக்குது. இது இருந்தாலும் வேஸ்ட்டு தான், இது ரொம்ப கடையில் விற்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளகுலன்னு போயிடுச்சுங்கிறதுக்காக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இது ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இது எடுப்போம், அந்த கம்பு எடுத்துட்டோப்பா. இதுடா மேலே நிற்கிது பாரு, கொண்டா. இதில் வந்து முக்கியமாக நம்ம என்ன பண்ணாலும் இந்த காலை மாலை களைக்கூடுறது முக்கியம். இப்படி களைக்கூடும்போது தான் நமக்கு வந்து நல்லா உள்ளுக்குள்ளே வந்து ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளே போய்
நல்லா ஏர் சர்க்குலேஷன் ஆகும்போது தான் நுண்ணுயிர் பெருக்கு அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம களை கூட்டுறது எதுக்குன்னே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, களை கூட்டுறலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் களை கூட்டலை அப்படின்னா நுண்ணுயிர் பெருக்குமே அடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எத்தனை பொருள் போட்டிருக்கிறோம், புண்ணாக்கு, அனைத்து விதமான புண்ணாக்கும் போட்டிருக்கிறோம், சர்க்கரை போட்டிருக்கோம், இதில் எல்லாமே அந்த கேஸ் இருக்கும். அந்த கேஸ் வந்து வெளியே வராது. அந்த கேஸ் வெளியே வந்துட்டால் தான் நுண்ணுயிர் வந்து நல்லா வளரும், நமக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இது வந்து ஒரு புண்ணாக்கு கரிசல் 5 நாளைக்கு காலை மாலை 2 நேரமும் நல்லா களை கூட்டணும். களை கூட்டா 5வது நாள் ரெடி ஆகிடும். 6வது நாள் விட்டு 7வது நாள் எடுத்து கொடுக்கலாம். இந்த 50 சிண்டுக்கு வந்து இந்த 20 கிலோ புண்ணாக்கு தான் நம்ம இப்போதைக்கு கொடுக்க போகிறோம். இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி விட முடியாது, அதனால் செடி செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மோந்து ஊற்ற போகிறோம். இது மாதிரியான புண்ணாக்கு கரிசல் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா என்பிகேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 200 லிட்டர் போட்டிருக்குது. 200 லிட்டர் நம்ம கடையில் வாங்கினா 200 கிலோ வாங்கணும்னா எவ்வளோ காசு செலவாகும். அதே நம்ம இதுக்கு வந்து பாருங்கள், 20 கிலோவுக்கு ஆவரேஜ் வச்சாலும் ஒரு 600 ரூபா தான் செலவு. ஏன்னா கிலோ 30 ரூபா தான் ஒரு ஆவரேஜ் எல்லா புண்ணாக்கும் போடும்போது. மீனா ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ சேர்த்து வரும், அவ்வளவுதான். அதே 20 கிலோ என்பிகே நம்ம வாங்கினோம் அப்படின்னா என்ன ரேட்டு வரும்? இந்த 50 கிலோ நீங்கள் போட்டாலும் இது இதில் இருக்கக்கூடிய சத்து வந்து அதில் இருக்காது. அப்படியே நீங்கள் அந்த உரத்தை போட்டாலும் அப்போதைக்கு என்னவோ அதை மட்டும்தான் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டால் தான் செடி எடுக்கும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து என்பிகே, நுண்ணூட்டம் எல்லாம் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரி இது எடுத்து கொடுக்கும். இதில் உள்ள சத்து நமக்கு கிடைக்கும் போது இந்த பாக்டீரியா ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி ஆகிடும். அப்போ நம்ம வேறு எந்த இடுபொருள் கொடுத்தாலும் நமக்கு வந்து அந்த பொருளில் இருக்கக்கூடிய சத்தையும் எடுத்து கொடுத்துட்டு என்பிகே, இந்த பொட்டாஸ், இந்த மாதிரியான நுண்ணுயிரிகளுடைய கழிவு வந்து நம்ம செடிக்கு எப்பவுமே கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செடிக்கு என்ன சத்து தேவை அப்படிங்கிறது அந்த நுண்ணுயிரிக்கு தெரியும். அது வேர்க்கு அப்பப்போ நமக்கு எடுத்து கொடுக்கறது தான் இயற்கை விவசாயம். நுண்ணுயிரிகள் மூலியமாக பண்ணுறது தான் இயற்கை விவசாயம். நம்ம என்னதான் ஒரு இடுபொருள்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அது வந்து இயற்கை விவசாயம் சொல்லாமல் தவிர அது இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வராது. எந்த ஒரு இடுபொருளையும் ஒரு விவசாயி தானே உற்பத்தி பண்ணிக்கணும். அதே சமயத்தில் இப்போ ஒரு செடியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதை அந்த செடியை பிடுங்கிக்கிட்டு நம்ம மருந்து கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு என்ன மருந்து வேணும்னு வாங்கிட்டு வர்ற வரை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த வித லாபமும் இருக்காது. அதே சமயத்தில் அந்த செடியை பார்க்கும்போதே ஒரு விவசாயிக்கு தெரியணும், இன்னைக்கு நம்ம செடி வந்து தவச்சத்து பற்றாக்குறையாக இருக்குது, இல்லை நுண்ணோட்ட சத்து பற்றாக்குறையாக இருக்குது, இல்லை இது வந்து வாடல் நோயால் வாடுது, இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு அந்த விவசாயியே கண்டறிஞ்சு அதுக்கு வந்து தேவையான இடுபொருளை கொடுத்து தேவையான ஸ்ப்ரேவை கொடுத்து நம்ம சரி பண்ணணும். அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இப்போ நான் அது மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு 5 வருஷமாக கற்றுக்கிட்டது தான், 6வது வருஷமாக தான் நம்ம செஞ்சு வந்துட்டு சரியானதுக்கப்புறம் 7வது வருஷமாக தான் நம்ம யூடியூப்பில் போட்டோம். இப்போ அது இல்லாமல் விவசாயிகளுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், மண் முதல் மகசூல் வரை. அப்படின்னா ஒரு செடி வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதற்கு என்ன நோய் வரும், அதற்கான ஸ்ப்ரே நம்ம எப்படி தயாரிக்கிறது, அனைத்து விதமான ஸ்ப்ரேவும் நம்மளே தயார் பண்ணிக்கலாம். பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும் அல்லது இடுபொருளாக இருக்கட்டும், எல்லாம் நம்மளே தயார் பண்ணி நம்மளே செடிக்கு கொடுக்கும்போது தான் எந்த பயிராக இருந்தாலும் சரி அனைத்து விதமான சத்து நம்மளே தயார் பண்ணி நம்மளே கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் 40 நாள் ஆகும் மீன மில்லம் தயார் பண்ணால், இன்றைக்கெல்லாம் நம்ம அட்வான்ஸாக நான் கண்டுபிடிச்சதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளில் மீன மில்லம் தயாராகிடும். நாட்டு சக்கரை 1/4 பங்கு இருந்தால் போதும். செலவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற செலவில் 1/4 பங்கு செலவு, அது 40 நாளைக்கு மேலாகும். இது 10 நாளைக்குள்ளேயே நமக்கு தயாராகிடுது. இதில் வந்து ரிசல்ட் அதிகமாக கிடைக்கும். மீன் கழிவு நர்வஸாக கரைஞ்சிடும். ஒரு 20 கிலோ போடுறோம் அப்படின்னா நல்லா கலக்கிட்டோம்னா 1 கிலோ கழிவு மட்டும்தான் இதில் இருக்கும். காரணம் இப்போ பாருங்க, இந்த செடிகை எல்லாம் உங்களுக்கு இது பாக்கியிலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள் செலவு குறைவு, வரவு அதிகம். ரெண்டாவது, புழு பூச்சி தாக்குதல் குறையும், எதிர்ப்பு சக்தி 100% இதில் அதிகம். அது நோயும் தடுத்து நிறுத்திக்கும். புழு, பேனு, மாவு பூச்சி அனைத்து விதமான இதுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டு. அப்படியே வந்தாலும் நம்ம இயற்கையில் நம்மளே தயாரித்து வச்சுருக்கிறத எடுத்து ஸ்ப்ரே பண்ணால் நமக்கு கண்ட்ரோல் ஆயிரும். இதெல்லாம் அப்படியே காட்டுப்போம், இங்கே வந்து காட்டுப்போம். இப்போ தான் நம்ம போட்டோம். போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி நொதிக்குதுன்னு. இப்போ போட்ட புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் கரைஞ்சிடும். அதே நான் முன்னாடி ஃபஸ்ட்டு புண்ணாக்கு கரிசல் போட்டு ஊற்றுறப்போ நுண்ணுயிரி நம்ம சாணப்பாசி கரிசலில் ஊற்றாமல் போடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாள் இருந்தாலும் அடியில் வந்து அந்த குழம்பாட்டம் இருக்கும், ஒவ்வொரு கட்டி கிடக்கும். ஆனால் இதில் வந்து எதுவுமே கட்டியும் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே நமக்கு சத்தாக மாறிடும். இன்றைக்கி இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
லோக இயற்கை விவசாயம் பாருங்கள், அது அடிப்படை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் அட்வான்ஸாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, செலவு குறைவாக இருக்குது, உங்களுக்கு எல்லா வகையிலையும் திருப்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்று புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால்